இந்த யாழ்ப்பாணம் பாரம்பரிய அதாவது எங்களோட தமிழர்களுடைய வாழ்வியலிலே சங்க இலக்கியங்கள் சொன்ன அந்த பண்புகளை எல்லாம் கொண்டமைந்த மக்கள் வாழ்வியலை கொண்டதாகும் இந்த இதனுடைய சமூக வரலாறு தமிழர்களுடைய இலக்கியங்கள் சொன்ன வரலாறோடு தொடர்புடையதாக இருக்கிறது அதனாலே தான் இந்த யாழ்ப்பாண தமிழுக்கு என்றும் எங்கும் மதிப்பு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த யாழ்ப்பாணம் எதிர்காலத்தில் எந்த பண்புகளை எந்த நிலையை அது கொண்டு அமைய வேண்டும் என்று தான் இப்பொழுது எங்களுக்கு ஒவ்வொருவருடைய மனதிலும் எழுகின்ற சிந்தனையாகும் ஒரு காலத்திலே யாழ்ப்பாண கலாச்சாரம் என்று சொல்லி நாவலராலே சொல்லப்பட்ட சமய கலாச்சாரம் ஒன்று இந்த யாழ்ப்பாணத்திலே வேறு இருந்தது இன்று அது அருகி வருவதை நாங்கள் பார்க்கிறோம் அது அந்த வகையிலே பார்க்கிற பொழுது எதிர்காலத்திலே இந்த சமய ரீதியான சில பண்பாடுகள் அற்றி போய்விடுமோ என்ற ஒரு சந்தேகமும் எங்களிடம் இருக்கிறது அதனாலே தான் இந்த யாழ்ப்பாணம் ஒரு எதிர்காலத்திலே எங்களுடைய சமயம் தமிழர்கள் பண்பாட்டை தன்னகத்தே கொண்ட அதை கைவிடாத வீர பாடல்கள் என்று ஒரு காலத்திலே சங்க இலக்கியங்களிலே சொல்லப்பட்ட ஹீரோயிக் பொயோட்ரி என்று சொல்லுகின்ற அந்த வீர பாடல்களுக்கு ஏற்றதாக வாழ்ந்த மக்கள் இந்த யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் அதனோடு இயந்ததான எங்களுடைய வாழ்வியல் முறைகள் ஒரு காலத்திலே அமைந்திருந்தது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆகவே இந்த வாழ்வியலை என்றும் மறவாத ஒரு தனித்துவம் மிக்க பிரதேசமாக அதாவது அந்த சோழ மன்னர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்களுடைய நாட்டிலே மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையை இந்த மக்கள் என்றும் கொண்டிருக்க அதை மாறாமல் அதை அவர்கள் தங்களோடு இணைத்து கொண்ட ஒரு தனித்துவம் மிக்க பண்பாடுகளை அவர்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் எதிர்காலத்திலே எந்த வகையானாலும் அந்த தனித்துவத்தை இந்த யாழ்ப்பாணம் கூடாது